Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel, Jazz Tamil Samayal. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேடு ஜாம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி ஜாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியோட ப்ரெட்டோட தடவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் 1/4 kg பீட்ரூட் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் நெய், 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீரும் 1 பிஞ்சு உப்பும் சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் வெந்துருச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பேஸ்ட் பண்ணதை அதே குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு பீட்ரூட் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லைனா 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. எடையடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். அதோட பச்சை ஸ்மெல் போக 5-10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சுகரை நான் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சுகர் கரைஞ்சிரும். இப்போ சுகர் சேர்த்ததும் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்ததும் இதை நம்ம ஜாமில் சேர்த்துக்கலாம். ஜாமில் சேர்த்துட்டு கட்டு இல்லாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இடையில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. பீட்ரூட் வச்சு ஒரு ஹெல்த்தியான வீட்லேயே செய்யக்கூடிய ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.